ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு அமுதவிதாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி அதர்சம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையான ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். அதுக்கு நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்துருக்கேங்க, அதாவது கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இது கூப்பன் அரிசி தாங்க, நம்ம தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அது நீங்கள் அப்படி இல்லை, கூப்பன் அரிசி இல்லாதவங்க தோசை ரைஸ்ன்னு கேட்டால் கடையில் கிடைக்கும் பாருங்கள். அதை நான் ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிறவரையும் 2 நிமிஷம் இருந்தால் போதும் தண்ணி ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த காட்டன் கிளாத்தில் ரைஸை போட்டிங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் எடுத்துக்கும். ஸோ நல்லா உலர விட்டுடுங்க. இதுக்கு ஃபேன் காற்றோ இல்லை ரொம்ப நேரம் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், உங்களுக்கு எல்லா தண்ணியும் அந்த துணியில் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாது, தண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துடுச்சிங்க. பாருங்கள், நீங்கள் இந்த துணியில் எப்படி ஒன்று கூடி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தண்ணியெல்லாம் எடுத்துட்டுருக்குது. ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்கள், அரிசி ஊறியாச்சு. இது ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டணுன்றதுக்காக தான் பிகினிங்லேருந்து காட்டுறோம். இது பிகினர்ஸ் கூட அரிசி தரிசம் ரொம்ப நேரம் நல்லா செய்யலாம். பாருங்கள், அரிசி ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் நாம் ஒரு ஜல்லடை இருந்தால் மாவு சலிப்போம் இல்லைங்களா, அந்த ஜல்லடையில் நீங்கள் நல்லா சலிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக அதர்சம் செய்யலாம். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறேன். மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சலித்தா போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த உருண்டை எல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். மீதமுள்ள அரிசியை பாருங்கள், இந்த மாதிரி ரவை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரவையை நம்ம உப்புமாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு பர்ஃபெக்டாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணுன்னா கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பாருங்கள், இப்படி ரவுண்டாக இந்த மாதிரி வரணும். பிடிச்சா உங்களுக்கு ஒரு பிடி கம்ப்ளீட்டாக இப்படி இந்த மாதிரி வந்தால் மாவு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுருக்குது. அதை ஒரு பாத்திரத்தில் முதல்ல நாம் உருக்கிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டால் கூட உங்களுக்கு பாவு சேர்க்கும் போது மாவு அதிகமாக தேவைப்படும். அதனால் நீங்கள் அதிகமாக கூட மாவை கூட வச்சுக்கலாம், பிகினர்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆன உடனே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் கொஞ்சம் கூட டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம கிளியராக இப்படி எடுத்துக்கலாம். வெல்லம் வடிகட்டின உடனே ஒரு 10 நிமிஷம் நல்லா வெல்லம் கொதிக்கட்டும். பாருங்கள், இன்னும் ஒரு கப்பில் தண்ணி விட்டு ஒரு தட்டில் அந்த வெல்லத்தை எப்படி ஸ்பூனில் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லி டைப் வரும். ரொம்ப ஹார்டாக இருக்கவனா இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுட்டு வாங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. மாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு ரைஸுக்கு எனக்கு 2 கப்புக்கு மேலேயே 2.5 கப்பு மாவு ஆச்சுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த வெல்லம் மாவு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எள்ளு, இது ஆப்ஷனல் தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இது ஏலக்காய், சுக்கு, சோம்பு மூணும் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, பாடி கூலிங்காகவும் இருக்கும். வெல்லம் கொஞ்சம் பேருக்கு ஆகாதுன்றவங்களுக்கு நல்ல ஒரு எந்த எஃபெக்டாக இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அதை நீங்கள் கலக்கும் போதே ஒரு நல்ல ஒரு மணம் வரும் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இல்லை எண்ணெய் தடவி நீங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கிற பாவை பாருங்கள், இது தான் பதம்,
நாம் அதில் வச்சிடலாம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 3 மாதத்துக்கு மேலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். பாருங்கள், மேலே கொஞ்சம் நெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கண்டிப்பாக ஓவர் நைட் வைக்கணுங்க, நம்ம உடனே சுட வேணாம். ஏன்னா ரொம்ப நல்லா வரும், நம்ம பூரி உப்புற மாதிரி உப்பி கூட வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாவு செட் ஆகும், அந்த அரிசி வெல்லம் எல்லாம் ஒன்றோட ஒன்று செட் ஆகும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சின்ன சின்னதாக செஞ்சிட்ருக்கேன், நல்லா மெலிசா. நீங்கள் ஏன்னா ரொம்ப தடிமாக போட்டால் உள்ளெல்லாம் மாவு வேகாது. பாருங்கள், நான் பேனில் தான் செய்கிறேன், ஏன்னா கடாயிலனா உங்களுக்கு குழியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதர்சம் எப்போவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்க. எவ்வளோ மெலிசா போட்டாலும் எடுக்கலாம், ஆனால் நல்லா அதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ மெதுவாக உள்ளெல்லாம் வேகட்டும், சிம்மில் வச்சு கண்டிப்பாக மெதுவாக இந்த பக்கம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று திருப்பி விட்டுட்டு நீங்கள் எண்ணெய் வடிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி. நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் ஒன்று வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், நாலெல்லாம் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ண முடியாது. பிகினர்ஸ் ஒன்று வச்சுட்டு 2 ஜல்லிக்கரண்டி வச்சு கம்ப்ளீட்டாக எண்ணெய் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு அதிரசமாக நாம் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் சிம்மில் வச்சு வேக விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கண்டிப்பாக இதை செய்யுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் நாம் எள் கசகசா எல்லாம் போட்டுருக்கோம். பொதுவாக நீங்கள் வெறும் ஏலக்காய் போடலாம், ஆனால் நான் சுக்கு சோம்பு ஏலக்காய் மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சுடும்போதே நல்லா ரொம்ப நல்ல ஒரு மணம் கொடுக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சுவையான, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக இருந்ததுனால கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.